யூத் பேப்பரின் இனியம் வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது தெரியாத சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியலில் கொடுத்துருவாங்க. கமர்ஷியல் கொடுத்தா அதை விட டபுள் மடங்கு வரும். அதனாலே அவருக்கு வந்து 5000 ரூபா வர வேண்டிய பில்லு 10000 ரூபா வரும். இதில் செல்ஃப் டெக்ளரேஷன் தான், இதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. இது ஒரு ஐடென்டி மாதிரி தான். ஒரு பையன், ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காருனாக்கா அவர் வந்து ஒரு ஐடி கார்டு மாட்டிக்கிறாருன்னா அவர் எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு, என்ன படிக்கிறாரு, அவருடைய பிளட் குரூப்னா எல்லா டீட்டெயில் இருக்கும். அதே தான் எதுவும். இந்த வீடியோவை வழங்குவோர் ஸ்ரீ ராகவேந்திரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கீழ முங்கிலடி சிதம்பரம், TN31 ரிஜிஸ்டர் ஓர் ஃபேஷன் சிதம்பரம், ஸ்ரீ சண்முகவிலாஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சிதம்பரம், கலைமகள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி காட்டுமன்னார் கோவில், சம்பந்தம் ஃபேன்சி அண்ட் கவரிங் கார்னர் சிதம்பரம், சிட்டி எலக்ட்ரிக்கல்ஸ் சிதம்பரம், ருத்தர்ஷ் கவரிங் மற்றும் சுகன்யா கவரிங் சிதம்பரம். அனைவருக்கும் வணக்கம். யூத் பேப்பர் என்ற யூடியூப் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வந்து என்னுடைய பேர் ராஜ கணேஷ். படிப்படியாக உதவி பொறியாளர், உதவி இயக்குனர், துணை இயக்குனர் அப்படின்ட்டு படிப்படியாக முன்னேறி கடைசியாக வந்து ஜாயின்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸாக பணி ஓய்வு பெற்று இப்போது வந்து இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன், விழுப்புரம் அண்ட் கடலூரில் மட்டும். எம்எஸ்எம்ன்றது என்னென்னாக்கா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது தொழிலகங்களை வகைப்படுத்துறது தான் வந்து எம்எஸ்எம்இ. அது ஆங்கில வேர்டு, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் எம்எஸ்எம்இ. இந்த எம்எஸ்எம்இன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த தொழில் செய்கிறவங்களாம் தெரியும். அந்த காலத்தில் வந்து எஸ்எஸ்ஐன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி லைசன்ஸ் வாங்கணும். அதனால தான் அரசு, மத்திய அரசானதும் ஆகட்டும் தமிழக அரசாகட்டும், சிம்பிளிகேஷன் ஆஃப் ப்ரொசீஜரில் இந்த எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு இனிமேல் அலுவலகமே போக வேணாம், நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுங்க அப்படின்னு தமிழக அரசு அதை முதல்ல கொண்டாடினது 2003 ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம், எஸ்எஸ் சர்டிஃபிகேட் பண்ணிக்கலான்னு கொண்டு வந்தாங்க. அந்த எஸ்எஸ்ஐக்கு பேரை வந்து அக்னாலஜ்மெண்ட்னு மாற்றினாங்க. இதுக்கு என்ன, இது லைசன்ஸா, இதை ஏன் லைசன்ஸ் சொல்கிறீங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் பண்ணணுன்ட்டு அது அக்னாலஜ்மெண்ட்டாக மாற்றினாங்க. அக்னாலஜ்மெண்ட்டை மாற்றினதை இப்போ வந்து 2006 எம்எஸ்எம்இ ஆக்ட் பிரகாரம் அதை வந்து எம்எஸ்எம்இன்ற பேர் மாற்றினாங்க. எஸ்எஸ்ஐன்றத மைக்ரோ சுமால் மீடியம், அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு மாற்றினாங்க. அது மாற்றின பிற்பாடு இந்த சீலிங் லிமிட் இருக்குது. முதல் எம்எஸ்எம்இன்னா மைக்ரோன்னு சொல்லிட்டேன். மைக்ரோன் என்ன, ஸ்மால்னா என்ன, மீடியம்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. என்டர்பிரைசஸ்னால் நிறுவனங்கள் இருந்தது, அதுக்கு முன்னாடி இண்டஸ்ட்ரி இருந்தது. இண்டஸ்ட்ரினா ஒன்லி தொழிற்சாலையில் தான் குறிக்கும் இண்டஸ்ட்ரினாக்கா. இப்போ நிறுவனங்கள் போது அது சேவை நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது வந்து உற்பத்தி நிறுவனங்களாக இருக்கலாம். அதில் மைக்ரோன்றது இப்போது வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணி அது ஜியோவை வந்து ஜூலையிலேருந்து அந்த மைக்ரோ நிறுவனங்கள் நமக்கு வந்து இந்த இயந்திர சாதனங்களை வச்சு தான் நம்ம பிரிக்கிறோம். அதாவது இது துறந்தொழிலா அல்ல, சிறு தொழிலாக நடுத்தர தொழிலான அந்த இயந்திரம் உற்பத்திக்காக சேவைக்காக ஏற்படுத்த உபயோகப்படுத்துகிற இயந்திர சாதனங்களை தான் வகைப்படுத்துகிறோம். அதன்படுத்தினா மைக்ரோ என்டர்பிரைசஸ்ன்றது மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் இயந்திர சாதனங்கள் இருந்தால் அது வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ். அதே நேரத்தில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து 5 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணலாம், 5 crore கீழே டேர்ன் ஓவர் பண்ணி 1 crore வரைக்கும் இயந்திர சாதனம் இருந்தால் அது மைக்ரோ என்டர்பிரைசஸ். இதே மாதிரி ஸ்மால் என்டர்பிரைசஸ் எதுனாக்கா 1 crore-லிருந்து 10 crore வரைக்கும் இயந்திர சாதனங்கள் இருக்கலாம். இதில் வந்து லேண்டோ, பில்டிங்கோ, டேர்ன் ஓவரோ, ஒர்க்கிங் கேபிட்டல் எதுவும் எடுக்கலை, ஒன்லி இயந்திர சாதனங்கள் மற்றும் டேர்ன் ஓவர். அப்போ மீடியத்துக்கு வந்து 1 crore-க்கு மேலே 10 crore கீழே இருந்தால் இயந்திர சாதனங்கள் இருந்தாலும், அதே மாதிரி வந்து அதுக்கு வந்து 50 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணால் அது வந்து ஸ்மால் என்டர்பிரைசஸ், அதாவது சிறு தொழில் நிறுவனங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 10 crore-லிருந்து 20 crore வரைக்கும் இயந்திர சாதனங்கள் இருந்து அவங்க வந்து 100 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணாங்கன்னா அது வந்து மீடியம் என்டர்பிரைசஸ், அதாவது நடுத்தர தொழில் நிறுவனங்கள். இந்த நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு 10 crore-லிருந்து 20 crore வரைக்கும் இயந்திர சாதனங்களும் 100 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் இருந்தால் அது வந்து நடுத்தர தொழில் நிறுவனங்கள். அதே வந்து ஸ்மால் என்டர்பிரைஸ்ன்றது, அதாவது சிறு தொழில்கள்ன்றது 1-10 crore வரைக்கும் இயந்திர சாதனங்கள் இருந்து 50 crore வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணால் அது வந்து இந்த ஸ்மால் என்டர்பிரைசஸ் என்று சொல்கிறோம். அதே மாதிரி மைக்ரோன்றது கீழே ஒரு 0 இருந்தால் அது வந்து 1 crore, அதாவது 100,000 2 lakh சொல்ல, அதிகபட்சம்
ஒரு கோடி வரைக்கும் இயந்திர சாதனங்கள் இருந்து அவங்க வந்து 5 கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணால் அதனுடைய ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து மைக்ரோன்றோம். இது நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம நிறுவனம் என்ன நிறுவனம்னே தெரியாது. இதை மாதிரி வந்து இப்போது 2020 இதை மாதிரி வகைப்படுத்திருக்காங்க. இதை ஏன் வகைப்படுத்துகிறாங்க, இது நிறைய பேருக்கு தெரியும் இல்லைங்களா. இது ஏன் வகைப்படுத்துகிறாங்கனாக்கா, அதாவது குறுந்தொழில்களுக்கு, அதாவது மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு நிறைய நம்ம சலுகைகள் கொடுத்தா நிறைய மைக்ரோ இண்டஸ்ட்ரி வரும். ஏன்னா 1 கோடிக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய பேர் தொடங்குவாங்க. அதுக்கு நிறைய சலுகை, உதாரணத்துக்கு வந்து இப்போ வட்டி பாருங்களேன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மைக்ரோவுக்குனாக்கா வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதே மீடியத்துக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஸ்மால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை மாதிரி வகைப்படுத்துறது தான். அதை மாதிரி வந்து சில நம்ம நான் முதல்ல சொன்ன பாருங்கள், நம்மளுடைய எம்எஸ்எம்இ பாலிசி 2008 தமிழக அரசினுடைய மானியங்கள், யார் எங்கே தொடங்கினாலும் அவங்க டைரெக்டாகவோ இல்லை வந்து வங்கி மூலமாகவே நேரடியாக தொடங்கினா மைக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு 25 லட்சம் வரைக்கும் உற்பத்தி தொழில் தொடங்கினாரும்போது மைக்ரோவுக்கு 25 லட்சம், அதை மாதிரி வந்து சில சலுகைகள் இருக்கிறதுக்காகவும் அந்த மைக்ரோ ஸ்மால் மீடியன்றது அந்த இயந்திர சாதனங்களை வைத்தும் டேர்ன் ஓவர் வைத்தும் இப்போ பிரிச்சிருக்கிறாங்க. இதை மாதிரி வந்து இதுக்கு தான் வந்து முதல் சொன்ன எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட், அந்த ஆதார் உத்தியோக் அப்படின்றதெல்லாம் மாறி இப்போ உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மத்திய அரசானது இதை உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் உதயம் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது, அந்த உதயம் போர்ட்டலில் போயிட்டு சிறுதொழில், அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸாக இருந்தாலும், நான் சொன்னபடி வகைப்படுத்தின உங்கள் நிறுவனத்தினுடைய இயந்திர சாதனம் இருந்தாலும், நீங்களே அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி, இதில் செல்ஃப் டெக்ளரேஷன் தான், இதுக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போல்லாம் வந்து எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்து 1-2 மாதம் பொறுத்து அந்த சர்டிஃபிகேட்டு கிடைக்கும். அதனால் இப்போ வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நீங்களே எடுத்துக்கலாம் இந்த சர்டிஃபிகேட்டை. நீங்களே எடுத்துக்கிட்டு நீங்கள் ஈவன் டிஐசி கூட போக வேணாம், அல்லது கவர்மெண்ட்டு கூட எங்கேயும் போக வேணாம், நீங்களே செல்ஃப் டெக்ளரேஷன் பண்ணி அந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்று கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வாங்கிட்டால் நீங்கள் எங்கே வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது எங்கே யூஸ் ஆகும், இது ஒரு ஐடென்டிட்டி மாதிரி தான். ஒரு பையன், ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் இருக்காருனாக்கா, அவர் வந்து ஒரு ஐடி கார்டு மாட்டிக்கிறாருன்னா அவர் எந்த ஸ்கூலில் படிக்கிறாரு, என்ன படிக்கிறாரு, அவருடைய பிளட் குரூப் என்ன, எல்லா டீட்டெயில் இருக்கும். அதே தான் இதுவும், இந்த ஒரே ஒரு இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது உங்கள் இப்போ உங்கள் நிறுவனத்தின் பெயர், யார் ஓனரு, என்ன தொழில் பண்ணுறாங்க, எங்கே பண்ணுறாங்க, எவ்வளோ டேர்ன் ஓவரு, எவ்வளோ இயந்திர சாதனங்கள், அது மைக்ரோவா சுமாலா மேனுஃபேக்சரிங்கா சர்வீஸா என்ற எல்லா டீட்டெயிலும் அதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பேங்க்குக்கு போனீங்கன்னாக்கா உங்களது மைக்ரோவா இல்லை சும்மாலா அப்படின்னா ப்ரொப்ரேட்டரா இல்லை பார்ட்னரா, இந்த உதய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு அவங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான சலுகைகள் கொடுப்பாங்க. ஈவன் நான் சொன்னபடி பவர் கனெக்ஷன் வாங்கணும்னு வச்சுங்களேன், இபில் பவர் கனெக்ஷன் வாங்கினா, நான் பவர் சப்சிடியை பற்றி சொன்னேன், பவர் கனெக்ஷன் வாங்கணுனாக்கா ஒரு குறுந்தொழில் நிறுவனமோ சிறுதொழில் நிறுவனமாக இருந்தால் தான் அவங்க வந்து பவர் கனெக்ஷன் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் டேரிஃப்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இண்டஸ்ட்ரியல் டேரிஃபில் கொடுப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரியல் டேரிஃப் எதுக்குன்னாக்கா அதில் வந்து குறைந்த, அதாவது கமர்ஷியல்லையோ இல்லை வந்து பொதுவான ஹவுஸ் ஹோல்டு கனெக்ஷன்லேயே நீங்கள் பண்ணிட்டாலும் தவறு, அதே நேரத்தில் வந்து இண்டஸ்ட்ரியல் டேரிஃப் வந்து மிக குறைவாக இருக்கும். இப்போ நான் மைக்ரோவுக்கு சொன்னேன்னா ரொம்ப குறைவான மின்சார கட்டணம் உண்டு. அதை மாதிரி வந்து அந்த பவர் கனெக்ஷன் கொடுக்கும்போது 3B சொல்லுவாங்க டேரிஃப், 3B இண்டஸ்ட்ரிக்கான சிறுந்தொழிலுக்கான அந்த டேரிஃப் 3B அந்த கணக்கீட்டில் கொடுக்கறதுனால அதனால் நிறைய பலன் உண்டு. இது தெரியாத சில பேர் என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியலில் கொடுத்துருவாங்க, கமர்ஷியல் கொடுத்தா அதை விட டபுள் மடங்கு வரும், அதனால் அவருக்கு வந்து 5000 ரூபா வர வேண்டிய பில்லு 10000 ரூபா வரும், இதனால் நிறைய தெரியாது. அதனால் இந்த உதய ரிஜிஸ்ட்ரேஷன் தான் பவர் கனெக்ஷன் வாங்கிறதுக்கோ இல்லை வந்து இந்த பேங்க்கில் லோன் வாங்கிறதுக்கோ அல்லது வந்து நான் முதல்லே சொல்லியிருந்தேன், ஒரு தொழில் தொடங்கினாக்க பலதரப்பட்ட லைசன்ஸ் வாங்கணும், ஃபயர் சர்வீஸ், ஹெல்த், டவுன் கன்ட் பிளானிங், அங்கெல்லாம் போனீங்களா நீங்கள் குறுந்தொழிலாக நீருந்தொழிலான்றதுக்கு என்ன எவிடன்ஸு, இது ஒரு ஐடென்டி சர்டிஃபிகேட் மாதிரி. அப்போ சார் நான் உதய ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறேன், இதை ஐடென்டின்னு அவங்ககிட்ட காமிச்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ரிஜிஸ்டர்டு யூனிட், அதாவது பதிவு பெற்ற தொழிலகமாக எடுத்து அரசினுடைய பதிவு பெற்ற தொழிலகன்றதுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம வந்து எதனா எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னாக்கா நம்ம சப்சிடி எல்லாம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா, சப்சிடிலாம் சொன்னேன், எம்எஸ்எம்இ பாலிசி ஸ்டேட் கவர்மெண்ட்டு 2008 பாலிசி பிரகாரம் 25% மானியம் கொடுக்குது, இபி மானியம் கொடுக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதெல்லாம் பெறணும்னா கண்டிப்பாக இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கண்டிப்பாக நமக்கு தேவை. அதே மாதிரி நம்ம வந்து சில ஐட்டம் வந்து ரிசர்வ்டு பார் எம்எஸ்எம்இன்னே வச்சுருக்காங்க. எல்லா ஐட்டத்தையும் வந்து பெரிய இண்டஸ்ட்ரிக்கிட்டே வாங்காதீங்க. இப்போ வந்து 20% ரிசர்வ்டு ஐட்டம், ஒரு கம்பெனியில் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு டெண்டர் வருதுனாக்கா அதில் 20% வந்து
இந்த எம்எஸ்எம்இ செக்டாருக்காக ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்வேஷனில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் நமக்கு யூஸ் ஆகும். ஈவன் டெண்டர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கள, டெண்டரில் சில பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு என்எல்சியில் வந்து ஒரு டெண்டர் ஒரு கோடிக்கு டெண்டர் எடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், ஒரு கோடி டெண்டர் எடுக்கிறான்னா அதில் 10% நம்ம இஎம்டி கட்டணும். அந்த இஎம்டினா 10 லட்சரூபா ஆகுது. அந்த 10 லட்சரூபா இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால், இந்த எஸ்எஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் அது தேவையில்லை, எக்ஸம்டட் உங்களுக்கு. அது எல்லாமே நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதே மாதிரி அந்த ரிசர்வ்டு ஐட்டம் இவங்களுக்காக எம்எஸ்எம்இ செக்டருக்கு தான் கொடுக்கணுன்றதையும் அனு பயன்பெறலாம். இதை மாதிரியான நிறைய நம்ம வந்து இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம். இது வந்து ஒரு அடையாள அரசினுடைய பதிவு பெற்ற ஒரு அடையாள சான்றிதழ். இதன் மூலமாக அரசினுடைய பல்வேறுபட்ட இப்போ அது லைசன்ஸ் ஆகட்டும், என்ஓசி ஆகட்டும், சலுகைகளாகட்டும், அதுக்கு கண்டிப்பாக இந்த உதய ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை. எனவே இதுக்கு வந்து டைம் வந்து அடுத்து March 2021 இதை பண்ணிங்கன்னா, ஏன்னா பழசு வந்து நம்ம வச்சுருந்தது வந்து ஆதார் உத்தியோக ஆதார் மெமோரண்டம்னு வச்சுருந்தாங்க, அதை மாற்றி இதை மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுன்னு இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழக அரசானது எம்எஸ்எம்இ பாலிசி 2008 தமிழக அரசினுடைய திட்டம் 2008 திட்டத்தின் மூலமாக நேரடியாக தொழில் தொடங்குவோருக்கு, ஏதாவது திட்டத்தின் மூலம் வராமல், அதாவது நேரடியாக வங்கி கடனோ இல்லை சொந்த முதலீடோ போட்டு ஆரம்பிக்கிறவங்களுக்கு இந்த 25% அவங்களுடைய திட்ட மதிப்பீட்டில் இயந்திர சாதனங்களுக்கு மட்டும் 25% மானியமாகவும், பவர் சப்சிடி வந்து அதாவது மின்சார மானியம் 20%, அதே நேரத்தில் வந்து ஜென்ரேட்டர் வாங்கினா ஜென்ரேட்டரில் வந்து 25% வருது. இதுக்கு வந்து என்னென்னக்கா, நீங்கள் பழைய திட்டம் அந்த திட்டம்லாம் சொன்னோம் இல்லையா, யூஏஜிபி நீட்ஸுக்கெலாம், அதுக்கு இருக்கிற மாதிரி வயது வரும்போ இல்லை குவாலிஃபிகேஷனோ அதாவது படிப்போ அதெல்லாம் எதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் நேரடியாக வங்கி மூலமாகவோ இல்லை வந்து சொந்த முதலீடு போட்டு ஆரம்பிக்கிற யாராக இருந்தாலும், அது படிப்பறிவு இருந்தாலும் சரி படித்தவர்களாக இருந்தாலும் சரி, வயதும் வந்து இதுக்கு கணக்கெடு கிடையாது. யார் வேணாலும் எங்கே ஆரம்பித்தாலும் அந்தந்த மாவட்ட தொழில் மையத்தில் தமிழகத்தில் இருக்கிறவங்க இதை பயன்பெறலாம்.